ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஆம் மிபுஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கொண்ட கடலை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போது நான் 1 கப் அளவுக்கு கருப்பு மூக்கு கடலை எடுத்திருக்கேன். கருப்பு கொண்ட கடலை சொல்லுவாங்க இதை. இதை வந்து 4 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை பவுடர் கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த கொண்டக்கடலை மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்து நம்ம கையில் வடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஷேப்பில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுடலாம். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அதிக எண்ணெய் தேவைப்படாது. குறைவான எண்ணெயில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பரான மொறுமொறு ஸ்நாக்ஸ் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிபுஷாஸ்வர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.